கல்பத்திலிருந்து ராஜா ரவீந்திரன். ஒரு தெய்வத்தை பல குடும்பங்கள் வழங்குது, ஆனால் ஒரு சில குடும்பங்கள் மட்டும் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சில குடும்பங்கள் மட்டும் படாத பாடுபடுறாங்க, அவஸ்தைகள் படுறாங்க. இப்போது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஒரு கேள்விகள் உண்டு. எங்களை போல தானே எங்கள் பங்காளிகளும் கும்பிட்றாங்க, அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டுங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஒன்று, வாழ்வியல் முறை. ரெண்டாவது, குலதெய்வத்தோட கட்டமைப்பு. மூன்றாவது, வீட்டுக்குள்ளே வந்த மாற்றுப்பெண், அதாவது மாற்றுப்பெண் மருமகப்பெண் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்த நிலை. இந்த மூன்று விஷயந்தான் நமக்கு குலதெய்வத்தை நம்ம வீட்டில் உட்கார வைக்கிறது, சந்தோஷப்படுத்துறது, தோஷம் பண்ணுறது, இல்லை பல விதமான பிரச்சனைகள் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுறது, இல்லை வீட்டை விட்டு போகிறது, இந்த மாதிரியான செயல்களை செய்ய வைக்குங்க. இப்போ ஒவ்வொன்றா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, நம்ம பாட்டி, நம்மளோட பாட்டியோட பாட்டி இவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, செவ்வாய் வெள்ளியில் அசைவம் செய்யாத, நாம் வந்து தை மாதம் சுவாமியை வணங்கணும், சித்திரை மாதம் கோவில் திருவிழா உண்டு, ஆடி மாதம் வந்து நம்ம பசிப்பட்டினி விரதம் இருப்போம், காவடி எடுப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு குலத்தாருக்குள்ளேயும் ஒரு வழிபாட்டு முறைகள் குலதெய்வம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். அதை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த மருமக பெண்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அப்படியே தலைமுறை தலைமுறையாக நடத்துவாங்க. இப்போ கூட்டு குடும்பம்னு வரப்போ வயசான பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க, அவங்க இதை பற்றியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. எப்போ இவங்கெல்லாம் இல்லாமல் பிரிஞ்சு தனித்து போனோமோ அப்போயே இந்த வாழ்வியல் முறையில் பல விதமான மாற்றங்கள் வந்துருச்சு. அது உணவு பழக்கத்துலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய செயல்பாட்டு, அதாவது வழிபாட்டு முறைகள்லாம் மாறி மாறி போச்சுங்க. இப்போது இந்த வழிபாட்டு முறைகள் மாறி போகிறப்ப, காலங்காலமாக செய்துட்டு வர ஒரு விஷயம் இல்லாமல் போகிறப்ப, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குலதெய்வத்துடைய ஆசைகள் குறைந்து போகும், சரிங்களா? ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா, குலதெய்வ கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உண்டு குலதெய்வ கோவிலில். அவங்க சைவ வழிபாடு செய்வோம், இல்லை அசைவ வழிபாடுகள் செய்வோம், அதாவது பலிபூசை போடுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அந்த கோவிலை கட்டியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால், சில தெய்வங்கள் வந்து எங்களுக்கு இந்த உயிரை வழியாக கொடு, பறவைகளை கொடு, தண்ணியில் ஊறுறதை கொடு, நடக்கிறத கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கும். அதை ஒரு சில இனத்தார் வந்து செய்வாங்க, நாங்கள் இதெல்லாம் செய்வாங்க, எரிசோர் போடுவோம், வேட்டைக்கு போவோம் அப்படின்லாம் சொல்லி செய்வாங்க. எல்லா குடும்பத்தாரும் செய்ய மாட்டாங்க, சிலர் வந்து சைவ பூஜை முறைகளை செய்வாங்க, சரிங்களா? இப்போ இந்த சைவ பூஜை முறைகளை செய்கிறவங்களை போய் நீங்கள் ஆடு விட்டுங்க, பலி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வ கோயிலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னா, நிர்பந்தம், ஏதோ ஒரு சூழ்நிலை அதுக்காக செய்கிறதுன்றது ஒரு விஷயம், சரிங்களா? ஆனால் நாங்கள் போனவுடனே எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பலி பூஜை போட மாட்டாங்க, ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஆடெல்லாம் வெட்டி பலி பூஜை போடுறோம், சாராயம் வாங்கி வைக்கிறோம், சுருட்டு கொடுக்குறோம், வேட்டைக்கு போகிறவங்க கூட போய் நைட்டெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இவங்களுடைய குல வழிபாட்டுக்கு மாற்றாக போகும். அந்த மாற்றாக போகிறப்ப அது சின்ன சின்ன தோஷங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுங்க. நீங்கள் என்ன தான் இது குலதெய்வம் தானே, அங்கே நாங்கள் செஞ்சது தானே அப்படின்னா, உங்கள் தாத்தா செஞ்சாரா, உங்கள் முப்பாட்டனர் செஞ்சாரா அப்படிங்கிற கேள்வி தான் அது, சரிங்களா? இதுதான் இந்த குலதெய்வ கட்டமைப்பில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கும் குலதெய்வ கட்டமைப்புக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். இது இல்லாமல் ஒரு சிலர் வந்து சில ஜோதிடர்களும் சில மாந்திரிகவாதி இருக்காங்களா, மந்திரவாதி, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சில எந்திரங்களை, சில மாலைகளை, சில தேவையற்ற பூஜை பொருட்களை, இதை வீட்டில் வச்சுக்கிட்டால் காசு பணம் சேரும், ஏவல் பிள்ளி சுனிலாம் வராதுன்னு சொன்னாங்கட்டு வேறு, இல்லை இந்த பூஜை பொருட்களெல்லாம் மணிகள், இல்லை எந்திரங்கள், இந்த மாதிரி வீட்டுக்கு ஒத்து வராத சுடுகாட்டு பொருட்கள், சில தாவரங்கள், இதெல்லாம் வீட்டில் வளர்க்குறது, கட்டி வைக்கிறது, பூஜையில் வச்சுக்கிறது, இல்லை எரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறப்ப வீட்டுக்குள்ளே இருக்கிற தெய்வம் வெளியே போயிடுங்க. அப்போ அது திருப்பி கொண்டு வரணும், அது கோபமாகவும் இல்லை தோஷமாகவும் போயிடும். மூன்றாவது எடுத்துட்டிங்கன்னா, மாற்றுப்பெண்ணு சொல்லுவாங்க. ஒரு குலத்தில் ஒரு தாய் தந்தை இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அடுத்த பையன், அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அப்போ வேறு ஒரு பெண் வரும், அதாவது மருமக பெண், மாற்றுப்பெண், அந்த பெண்மணிக்கு அடுத்தது இந்த பெண் அப்படிங்கிறது தான். அவங்கள்ட்ட இந்த குலதெய்வ வழிபாடுகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும், வீட்டு முறைகள்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு இப்படி தான் நம்ம பழக்க வழக்கம்னு சொல்லிக் கொடுப்போம். இது ஒரு விதம். ரெண்டாவது இதை எடுத்துட்டிங்கன்னா, வேறு குலத்துலேருந்து தான் அந்த பொண்ணு வருது, வேறு ஒரு குலதெய்வத்தை தான் அது கும்பிட்டுட்டு வரும், சரிங்களா? இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறாங்கன்னா, காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு விஷயத்தை எந்த விதமான சாங்கியம், சம்பிரதாயம், குலதெய்வ வழிபாட்டு முறைகளில் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு திருமணம் செய்துக்கிறாங்க. கேட்டால் எங்களுக்கு லீவ் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அந்த கோயில் வச்சு தாலி கட்டிட்டோம், இந்த கோயில் வச்சு இப்படி பண்ணிக்கிட்டோம், அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டோம், ஒரு ரிசப்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்தோம், இப்படிலாம் செய்கிறாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குடும்பத்துக்கு ஒத்து வராத தேவதைகளை வழிபாடுகள் செய்த குடும்பத்திலிருந்து திருமணம் செய்து கூட்டு வந்துடுவான், இந்த பையனோ அந்த பொண்ணோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இங்கே ஒத்துக்காது, அது ஒத்துக்காதப்ப இந்த குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போ அதனால தான் அந்த காலத்தில் திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க கேட்பாங்க, உங்களுடைய சாமி என்ன, நீங்கள் சிகப்பு கயிறு கட்டுவீங்களா, கருப்பு கயிறு கட்டுவீங்களான்னு அடையாளத்தை கேட்பாங்க, சரிங்களா? அப்போ சிகப்பு கயிறு கட்டுறவங்க எல்லாருமே இந்த வீரம், வீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய குலத்தில் சேர்ந்தவங்க, கருப்பு கயிறு கட்டுறவங்கலாம் அந்த கருப்பு சாமி, அங்காயி, காமாட்சி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த வகையரில் போவாங்க.
இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி திருமணம் செய்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் அந்த மருளாளிகள் வந்து சொல்லுவாங்க, மாற்றி எடுத்துகிட்டு வந்தியா தோஷமாயிருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த காதல் திருமணம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி குளத்தில் மாற்றி அமைகிறது, இல்லை குளத்துக்குள்ளே வரக்கூடாதவங்க வந்துட்டாங்க அது தோஷமாக போகிறது. அப்போ இந்த மாதிரியான குடும்பங்கள்லாம் கொஞ்சம் சிரமப்படுங்க. அப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் குலதெய்வத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அங்கே போய் மந்தையில் நின்று அங்கே இருக்கக்கூடிய மருளாளியை கூப்பிட்டு என்ன குற்றம் செய்கிறோம், எதுக்காக எங்களுக்கு இந்த தண்டனைலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுங்க. இதெல்லாமே குலதெய்வத்தோட ஆசிகளோட குலதெய்வ கோவிலில் நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள். அவங்கள இல்லாமல் இதை செய்ய முடியாது. இதில் ஜோதிடமோ ஜோதிடர்களோ உதவி செய்ய முடியாது. மருளாளியும் அருளாளர்களும் குருவும் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். சரிங்களா? அப்போ உங்களோட கேள்விகளுக்கு உண்டான பதில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, நம்ம குலதெய்வ கோயில் இருக்குன்றத உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பல விதமான குழப்பங்களுக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கும் விடையாக இருக்கும்னு நம்புகிறேன். இது சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்கள். ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதுக்கு உண்டான பதிலை நான் பதிக்கிறேன். நன்றி. வாங்க.